நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்பு செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போத்சவம். முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி பெறும் திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜர் கோவில் மாசி பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். மகாபலிபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தெப்போற்சவம் மற்றும் சமுத்திர தீர்த்தவாரி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று உபயநாச்சியார்களோடு உற்சவ ஸ்ரீ கோவிந்தராஜர் விசேஷ அலங்காரத்துடன் தெப்ப உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் தெப்ப உலா துவங்கியது. பிரபந்த பாராயணம், நாதஸ்வர மேளதாளங்கள், பக்தி சங்கீர்த்தனைகளோடு திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவ ஸ்ரீ கோவிந்தராஜர் உலாவர ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரடியில் குழுமி இருக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராயின பக்தி கோஷம் எழுப்பி அழகனை தரிசித்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்தராக பிரம்மாண்ட தேரில் உற்சவர் குமரவிடங்க பெருமான் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்தார். முதலில் இரு குதிரைகள் பூட்டப்பட்ட சிறிய ரதத்தில் கணநாதன் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து நிலையை அடைந்தார். பிறகு உபயதாரர்கள், பக்தர்கள், ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் குமரவிடங்க பெருமான் எழுந்தருளிய தேர் முன்பு தேங்காய் சூறை இட்டதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கம் விண்ணை பிளக்க ரத வீதிகளில் அழகனின் பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி உலா வந்தது. ஆயிரக்கணக்கானோர் தேரோட்டத்தில் பங்கேற்று அழகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜர் கோவில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அருள்மிகு திரிபுர சுந்தரியுடன் உற்சவர் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு திரிபுர சுந்தரிக்கும் புதுப்பட்டு சேலையால் மடிசார் கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டியிருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்பு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கலச பிரதிஷ்டையோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கன்னிகாதானம் செய்தனர். இதையடுத்து அருள்மிகு திரிபுர சுந்தரிக்கு மங்கள நான் பூட்டி திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பிறகு வேத மந்திரங்கள் முழங்க கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக திருமண வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவர் தங்க கிளி வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தங்க கிளி வாகனத்தின் மீது உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். அம்பிகைக்கு இரு குடைகள் பிடித்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தங்க சாய கொண்டை கிரீடமணிவித்து பலவித ஆபரணங்களுடன் கிளி மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.
சிம்மதண்ட முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக கிளி வாகனத்தில் நின்றபடி உலாவந்த அருள்மிகு காமாட்சி அம்மனை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து தங்க கேடயத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். ஸ்ரீ ஜானகி தேவிக்கு புதுப்பட்டு சேலையும் தசரதன் மைந்தர்களுக்கு வெண்ணிற வஸ்திரமும் கட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு காவி பட்டுடுத்தி ஆபரணங்களும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் அஸ்திரமும் வில்லும் ஏந்தி கோதண்ட ராமராக சுவாமி காட்சி தந்தபடி உலாவர தெய்வங்களை ஆலயத்திலிருந்து சரை புஷ்கரணிக்கு சுமந்து வந்தனர். அங்கு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் தீர்த்த பேரரை நிறுத்தி திருமஞ்சனத்தை துவக்கினர். பலவித திரவியங்கள் கொண்டு உற்சவருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு கலச நீரையும் ஊற்றினர். இதையடுத்து திருக்குளத்திற்கு சம்பிரோக்ஷணம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் திரளான பக்தர்கள் தரிசிக்க தீர்த்த பேரருக்கு தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பின்னர் உற்சவர் தீர்த்த பேரரை தெய்வங்கள் அருகே நிறுத்தி வஸ்திரம் சாற்றி மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்று உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிவகங்கையில் இருக்கும் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில் மாசி மகத்தையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா நடைபெற்றது. வானில் சோமன் ஒளிர்ந்தபடி இருக்க வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் உற்சவர்களை சுமந்து வந்து கொலவிருக்க செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி திருக்குளத்திற்கு புனித நீரால் சம்பிரோக்ஷணம் செய்தனர். பிறகு தெப்ப உலா துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் ஆதி தம்பதிகள் குளத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். ஏராளமானோர் குளத்தின் கரையில் நின்று அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டனர். நிறைவாக திருக்குளம் அருகே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காசியிலிருந்து எடுத்து வரப்பட்ட கங்கை நீரால் அபிஷேகம் செய்து பரவசத்துடன் வழிபட்டனர். திருத்தணியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி முருகன் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோவிலில் இருக்கும் வள்ளி மண்டபத்தில் மேடை மீது உற்சவர்கள் முருகப்பெருமானையும் ஸ்ரீ வள்ளி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி கலசாராதனை செய்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு மாங்கல்ய பூஜை நடைபெற்றது. பின்னர் ஹோமம் வளர்த்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்கி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி அருள்மிகு வள்ளியம்மைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து அட்சதை தூவி வஸ்திரங்கள் சாற்றி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி முருகனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊர்வலம் புறப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் இருக்கும் திவ்ய தேசங்களில் 63வது ஸ்தலமான ஸ்ரீ நிலமங்கை தாயார் சமேத ஸ்தலசயன பெருமாள் கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளாக தெப்போற்சவமும் சமுத்திர தீர்த்தவாரியையொட்டி 2 கருட சேவையும் வைபவமாக நடைபெற்றன. முன்னதாக நேற்று மாலை தலசயன பெருமாள் கோவிலிலிருந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ உலக உயன் என்ற பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து புண்டரீக புஷ்கரணிக்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ணமின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் பிரபந்தங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை தெப்பத்தில் இருந்தபடி 3 முறை வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தெப்ப உலாவில் பங்கேற்று தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். இன்று காலை பூவராக பெருமாள் கோவில் மற்றும் தலசயன பெருமாள் ஆலயத்திலிருந்து உற்சவ மூர்த்திகளை 2 கருடாழ்வார்கள் மேல் அமர்ந்து அழைத்து வந்தனர். பிரியபக்தன் மேல் தெய்வங்கள் வீற்றிருந்து உலாவர சமுத்திரக்கரையை அடைந்தனர்.
அங்கு உற்சவமூர்த்திகள் முன்பு சக்கரத்தாழ்வார்களை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார்களுக்கு அபிஷேகம் செய்ததும் கலச நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் கைத்தலமாக ஏந்தி நீரில் மூழ்கி சமுத்திர தீர்த்தவாரியை வைபவமாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று புனித நீராடி தெய்வங்களை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கை நிறுத்தி ஆலயத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்களுடன் உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை கைத்தலமாக சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு பட்டுச்சேலை கட்டி வெள்ளி கொலுசு பூட்டி ஆபரணங்களுடன் தங்க கிரீடமும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தேவியை புஷ்ப பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்ததும் இசை வித்வான்கள் அம்பிகை முன்பு வாத்தியங்களை இசைத்து இசையஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டதும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்பிகையின் புஷ்ப பல்லக்கு ஊர்வலம் துவங்கியது. இன்று மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் பல்வேறு ஆலயங்களிலிருந்து உற்சவமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க சமுத்திர தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீவனூர் கடற்கரை பகுதியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே புதுவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். தீவனூர் அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் மஞ்சள் பட்டாடையோடு சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி அருள் பாலித்தார். இதேபோல் முத்தியால்பேட்டை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பிரம்மாண்ட திருவுருவுடன் புதுச்சேரி மேல்மலையனூர் அங்காளம்மன், பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன், புதுச்சேரி மணக்குள விநாயகர், அருள்மிகு வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் உள்ளிட்டோரும் சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனிடையே உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு தீர்த்தவாரி வைபவமும் நடத்தப்பட்டது. கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள், திண்டிவனம் நல்லிய கோடான் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களைச் சேர்ந்த உற்சவ மூர்த்திகளும் கடற்கரையை அடைந்தனர். சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் அம்பிகை ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அம்பாள், அருள்மிகு விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடன் ஸ்ரீ பச்சை வாழியம்மன் கலசத்தை ஏந்தியபடி அருள்மிகு முத்தாலம்மன் என பல்வேறு வைணவ சைவ அம்பாள் தலங்களில் இருந்தும் உற்சவ தெய்வங்களை கடற்கரையில் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் மாசி மக திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்ட காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. தாமரை பீடத்தின் மேல் செவ்வாடையுடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து கையில் வெற்றி வடிவேலை ஏந்தியபடி முருகப்பெருமான் வில்லும் வாளும் கொண்டு தேவியர்கள் சமேத்தராக திருத்தேரில் அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பல்வேறு வீதிகள் வழியே தேரில் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். தனி சப்பரத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை தேவியர்களை தேரை பின்தொடர்ந்து அழைத்து வந்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலய மாசி மக பிரம்மோற்சவத்தையொட்டி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணி தேரில் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. சர்வாபரணங்களுடன் பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ சக்கரராஜன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேரை இழுத்தபடி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் அமைந்திருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த
அருள்மிகு உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு பிரியாவிடை மற்றும் உலகம்மன் உற்சவ மூர்த்திகளோடு ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். கைலாய வாத்தியம் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த தேர் ஆடியசைந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியே உலா வந்தது. நிறைவாக கோவில் அருகே உள்ள தேரடியை அடைந்ததும் பஞ்சவாத்தியங்கள் முழங்க விநாயகர், முருகன் ஆகியோர் முன்னிலையில் ஏராளமானோர் தரிசிக்க தேரோட்டம் நிறைவு பெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை உடனமர் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக திருவிழாவையொட்டி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேர்களில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். நிலையிலிருந்து புறப்பட்ட தேர் நகரை சுற்றி எண்ணற்ற பக்தர்கள் நடுவே ஆடியசைந்தபடி வலம் வந்தது. திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் உள்ளதும் நாககன்னியர் ஏழு பேரால் பூஜிக்கப்பட்டதுமான அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் தனித்தனி தேரில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரியாவிடையுடன் சுவாமியும் நின்ற திருமேனியோடு பச்சை பட்டாடையில் ஆனந்தவல்லி அம்பாளும் அழகாக காட்சி தர தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தெய்வங்கள் எழுந்தருளிய தேர்களை இழுத்து பரவசம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத கரிகால சோழீஸ்வரர் கோவில் ரத விழாவை முன்னிட்டு தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த ரதத்தில் தங்க கவச அலங்காரத்தோடு பிரியாவிடை மற்றும் சிவகாமி அம்பிகையுடன் உற்சவர் கரிகால சோழீஸ்வரர் அமர்ந்து அருள் பாலிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. நான்கு ரத வீதிகளில் தெய்வங்கள் எழுந்தருளிய தேர் உலாவர எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவ மூர்த்திகளை தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கருவறையில் தேவியர்கள் சமேதராக வீற்றிருக்கும் ஆறுமுகநாதனுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். வாகன மண்டபத்தில் பீடத்தின் மீது சற்று சாய்ந்து அமர்ந்த கோலத்தில் உற்சவர் முருகப்பெருமான் காட்சி தர ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் இருபுறம் நின்று அருள் பாலிக்க திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். சர்வாபரண பூஷிதனாக அழகன் முருகன் கையில் செங்கோல் ஏந்தியபடி காட்சி தர ஷோடசோபச்சாரம் செய்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். பிறகு திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர். மலையடிவாரம் பல்வேறு கிராமங்கள் வழியே நான்கு நாட்கள் தேரோட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்தின் சார்பாகவும் அழகனுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து நிறைவு நாளன்று மீண்டும் வள்ளிமலையில் இருக்கும் தேரடியை அடைந்த முருகன் எழுந்தருளிய தேரை ஆயிரக்கணக்கானோர் வடம்பிடித்தும் தரிசித்தும் வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிரியாவிடையுடன் கங்கவராக நதீஸ்வரர் தனி தேரிலும் அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சிறிய தேரிலும் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. மூஷிகன் மீது அமர்ந்தபடி விநாயகர் முன்னே செல்ல பஞ்சவாத்தியங்களோடு பக்தர்களின் சிவநாம கோஷங்களுடன் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த திருமணஞ்சேரியில் புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பாள் உடனுரை உத்வாக நாகநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்தோடு தேரில் நிறுத்தி கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஓதுவா மூர்த்தி பாடல் பாடியதும் உற்சவ தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தேரோட்டம் துவங்கியது. பிறகு மங்கள வாத்தியங்களோடு ஆதி தம்பதிகள் எழுந்தருளியதும் ஊரை சுற்றி வலம் வர ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். சேலம் குமரகிரி பகுதியில் உள்ள அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோவிலில் படிப்பூஜை விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு மலையடி வாரத்தில் துவங்கும் ஆலய படிகளுக்கு பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் இட்டு தேங்காய் பழம் நிவேதித்து அலங்கரித்தனர்.
பஜனைகள் பாட மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் ஒவ்வொரு படிக்கும் தேங்காய் உடைத்து தூபம் காண்பித்தனர். பின்னர் அர்ச்சகர்கள் மலர்கள் தூவி படிகளுக்கு அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோவிலில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகநாதன், சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட உற்சவமூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர தீபம் சமர்ப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் சவுல்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆதிநாயகி உடனமர் ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் கோவிலில் திருக்கல்யாண பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கொடிக்கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து கொடிப்பட்டத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் கம்பத்தில் ஏற்றப்பட்டது. திரிசூல உருவம் வரைந்த பட்டத்தை கம்பத்தில் ஏற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் கொடிமர உயர மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். பிறகு தூபத்துடன் மங்களவாத்தியங்கள் முழங்க கொடிமரத்திற்கு மகாகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. நிறைவாக உற்சவர்களுக்கும் மூலவர் ஆதிலிங்கேஸ்வரருக்கும் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் திருமலை ராயன்பட்டினம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் கருடன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த உற்சவருக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி குங்குமார்ச்சனை செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு சுவாமியை கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்து வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்து பிரியபக்தன் மேல் பரமபத கோலத்தில் அமர்ந்தருளிய உற்சவர் திருவீதி உலா புறப்பட்டார். மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் பௌர்ணமியையொட்டி திருவிளக்கு பூஜை மற்றும் மூலவருக்கு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் திருவிளக்குகளுக்கு குங்குமத்தால் அர்ச்சித்தனர். நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி கவசத்துடன் சாயக்கொண்டை கற்கள் பதித்த ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தூபத்துடன் பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகாகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி பெறும் திருவிழாவையொட்டி உற்சவரம்மன் விசேஷ அலங்காரத்தோடு மின்ரதத்தில் பவனி வந்து அருளினார். முன்னதாக உற்சவரம்மனுக்கு வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமணிவித்து திருக்கரங்களில் ஜபமாலையும் ஏடும் தந்து வீணை மீட்டும் வாணியாக அலங்காரம் செய்திருந்தனர். மலைமகள் கலைமகளாக அருள் புரிய ஆரத்தி காட்டி பரிவட்டம் கட்டப்பட்டது. பின்னர் கோவிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த மின்ரதத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி ஊரை சுற்றி வலம் வந்த கோட்டை மாரியம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் அருள்மிகு காமாட்சியம்மன் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் மூலவருக்கு மாசி மாத பௌர்ணமியையொட்டி அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் நான்கு திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்து அருள் பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ காமாட்சிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். கால்மடித்து அமர்ந்து திருக்கரங்களில் செங்கோலும் கரும்பும் ஏந்தி காட்சி தரும் அன்னைக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர், அருள்மிகு காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மூலவருக்கு தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
கரூர் தாந்தோன்றி மலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் பெருமாள் குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். கோவிலில் செங்குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவமூர்த்திக்கு ஆரத்தி காட்டியதும் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு சுவாமியை ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். சிறிய பல்லக்கில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்தோடு கையில் சாட்டை ஏந்தி குதிரை வாகனத்தில் உலா வந்த உற்சவரை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். மஞ்சள் பட்டுடன் ஆபரணங்களும் முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகையும் அணிந்து அலங்கார பிரியன் அழகாக அருள் புரிய ஊர்வலத்தை முடித்து கொண்டு மீண்டும் கோவிலை அடைந்தனர். செங்கல்பட்டு, ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்களில் நேற்று மாசி சுக்லபக்ஷ சதுர்தசியை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மைக்கு 15 வகையான திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஆடல் நாயகனுக்கு கலசாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் உற்சவமூர்த்திகளுக்கு விசேஷமாக அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்களாரத்தி சமர்ப்பித்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுத பாணி சுவாமி கோவிலில் மேடை மீது சிவகாமி உடனுரை நடராஜ பெருமானையும் ஸ்ரீ மாணிக்க வாசகரையும் எழுந்தருளச் செய்து பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தனி சன்னதியில் உற்சவமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புன்னகை தவழும் திருமுகத்தோடு நடனம் ஆடியபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ நடராஜருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடி தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை உள்ளிட்ட உற்சவமூர்த்திகளுக்கு மங்களவாதியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், கும்பதீபம் மற்றும் மகாகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உய்யவந்தாள் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்ததும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம், முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி பெறும் திருவிழா, விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜர் கோவில் மாசி பிரம்மோற்சவம், கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாணம். மகாபலிபுரம் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவில் மாசி திருவிழா, சிறப்பாக நடைபெற்ற தெப்போற்சவம் மற்றும் சமுத்திர தீர்த்தவாரி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெ